ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை, சர்க்கரை, மைதா எதுவுமே இல்லாமல் சூப்பர் சாஃப்டான ரைஸ் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்குங்க. இந்த ஈஸியான ரைஸ் கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாஃப்டான ரைஸ் கேக் செய்யறதுக்காக ஒரு கப் போல பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறி வரட்டும். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சிருந்தேங்க. அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணி மட்டும் வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். ஊறின அரிசியை மிக்சி ஜார்ல மாத்திட்டேங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு வந்து நல்லா நைஸா இருக்கணும். இப்போ இன்னொரு மிக்சி ஜார்ல 1/4 கப் போல தேங்காய் எடுத்திருக்கேங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி தேங்காவை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு தேங்காயோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி நம்ம பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா தேங்காவை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியான பாலாவே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா தேங்காய் பாலுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்ப பாருங்க, நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு தேங்காய் பால் வந்து நான் ஃபுல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிழிஞ்சதுல 1 கப் போல தேங்காய் பால் கிடைச்சிருக்கு. அதை வந்து நான் இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இதுலயே நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு சாஃப்டா கிடைக்கும். இப்ப நம்ம அரைச்ச அரிசி மாவையும் தேங்காய் பாலோடவே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. இது இருக்கட்டும். இனியொரு பாத்திரத்துல 1/2 கப் போல பொடிச்ச வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலா நீங்க கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்ல பச்சரிசி அளந்தமோ அதே கப்ல 2 கப் போல வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா ஸ்டவ்ல வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெள்ளம் முழுசா கரைஞ்சிருச்சு, நம்மளுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. வெள்ளம் கரைஞ்சு வந்தா போதும். இப்ப இதை இறக்கி வச்சிருவோம். அடுப்புல குக்கர் வச்சிருக்கேங்க. நான் குக்கர்ல இன்னைக்கு இந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க ஒரு பாத்திரத்துல ரெடி பண்ணிக்கிறதுனாலும் ஒரு அடி கனமான பாத்திரத்துல ரெடி பண்ணிக்கலாம். இப்ப குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா சூடானவனையே நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் கட் பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல தேங்காவை கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்து நல்லா வந்து நெய்யிலேயே வறுத்துக்கலாங்க. தேங்காய் நல்லா வறுபட ஆரம்பிச்சோன்னே வெளியே எடுத்துருவோம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல நம்ம தேங்காவை வந்து வெளியே எடுத்துக்கலாம். தேங்காய் துருவலை வெளியே எடுத்துட்டு ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாங்க. ஸ்டவ் வந்து நான் அணைச்சிட்டேன். இப்போ குக்கர்ல ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவையும் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு தேங்காய் பால் சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ் வந்து ஆன்ல இருந்ததுன்னா உடனே கெட்டிப்பட்டுரும். அதனால நான் ஸ்டவ்வை வந்து அணைச்சிட்டேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம வெள்ள கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. அதே ஸ்ட்ரைனர்லயே நான் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி 1-2 செகண்டுக்கு மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேம் கொண்டு போயிடலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. ஹை ஃப்ளேம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து கீழே மட்டும் நம்மளுக்கு பாட்டம்ல மட்டும் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். மேல தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு கலந்து விட வேண்டாம். அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லயே 20-25 நிமிஷம் வச்சுக்கலாங்க. மூடியில ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி லைட்டா வந்து ஏர் வெளியில போற மாதிரி மூடி வந்து மூடிக்கோங்க. அப்பதான் உள்ள தண்ணி விழுகாம இருக்கும். இப்ப பாருங்க, 20-25 நிமிஷம் போல நல்லா வந்து நம்மளோட கேக் வந்து வெந்துட்டு இருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் வந்து அணைச்சுக்கிறேன். மூடியில லைட்டா வேர்த்திருக்கிற அந்த தண்ணியை மட்டும் நான் வந்து துணி வச்சு தொடச்சிட்டேங்க. இப்ப அப்படியே வந்து ரெஸ்ட் விட்டுருவோம். நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ நம்மளோட ரைஸ் கேக் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நல்லா சைடெல்லாம் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுக்கலாம். ஃபுல்லா இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டேங்க. அப்படியே வந்து குக்கரை கவுத்தி போட்டுக்கலாம். குக்கரை இந்த மாதிரி கவுத்தி போட்டோம்னாலே அழகா நம்மளுக்கு வந்து விழுந்துரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரைஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி கூட.
நம்ம நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி சேர்த்து செஞ்சுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ரைஸ் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.